வணக்கம் நண்பா, யாராவது புதுசா இருக்கானேன்னு பாக்காதீங்க. நானே தான் ஜஸ்ட் மொட்டை போட்டிருக்கேன், திருப்பதி போயிட்டு வந்தேன். கொஞ்ச நாள் ஆளே காணணும்னு யோசிக்காதீங்க. உடம்பு சரியில்லை, தொண்டை வேற ரொம்ப இதுவாயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போனால் உடனே சரியாயிட்டு இருக்கும். எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறது பிடிக்காது. ஒரு இயற்கையாக நம்மளோட உடம்பை நாமளே பார்த்துக்கணும் அப்படின்றது தான் என்னோட கொள்கை. அதனால தான் எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே பிடிக்காது. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே, வளவலன்னு பேச வேண்டாம், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி, 4GB ரேம், 64GB இன்டர்னல், ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள, அது மட்டும் இல்லை 48 MP பேக் கேமரா, ட்ரிபிள் கேமராவோட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு நல்ல மொபைல், ஹை பேட்டரி லெவல் இருக்க ஒரு மொபைல் அப்படின்னு சொன்னா இந்த மொபைல் தான் சொல்லணும். எந்த மொபைல் அப்படின்னு கேட்காதீங்க, நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்க, நம்மளோட அப்டேட் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸியில் நியூ கேலக்ஸி M30S என்ற ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணி 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுதான் இதனோட ஹைலைட்டு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 வந்து ரன் ஆகுது. சாம்சங் X19 ஆக்டோன் கொடுத்துருக்காங்க. 4GB ரேம் வேரியண்ட்லேயும் 6.4 inch வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பர் அமோல்ட் டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. 48 MP 8.5 MP ட்ரிபிள் கேமரா பேக் சைட்லையும், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 MP கொடுத்துருக்காங்க. அதாவது 6000 mAh வந்து ஃபாஸ்ட்டு சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. USB ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி தான் 6000 mAh, 29 hours வந்து வீடியோ பிளேபேக்கும், 49 hours வந்து வாய்ஸ் காலும், 131 hours வந்து மியூசிக் ப்ளேவும் ஆகும். 131 hours வந்து மியூசிக் ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 15 watts டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு 6000 mAh பேட்டரின் போது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தால் தான் நமக்கு வந்து குயிக்காக சார்ஜ் ஆகும், நம்ம வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து சூப்பர் அமோல்ட் டிஸ்பிளே அண்ட் இமேஜ் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சூப்பர் அமோல்டு ஃபுல் HD ப்ளஸ் இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 91% கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும், ஸ்க்ரீன் வந்து எதுனா ஒரு வீடியோ எதுனா பார்த்தாலும் நமக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு வந்து ஒரு கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது டெப்த் கேமரா வந்து 5 MP, மெயின் கேமரா வந்து 48 MP, வைடு அதாவது அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து 8 MP கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரு கேமரானும் போது ஒரு 48 MP ரொம்ப நல்லா இருக்கும். இதோட LED ஃப்ளாஷும் நமக்கு வந்து பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் மற்ற மொபைலில் இருக்க மாதிரி ஃபிங்கர் ப்ரிண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. நைட் மோட்லேயும் கிளியராக ஃபோட்டோ எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்லோ மோஷன்லேயே இருக்கட்டும், எதுனா வீடியோ எடுக்கிறதுனாலும் ஒரு கேமரா வந்து வைட் ஆங்கிளாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு ஃபோட்டோ வியூ அது அல்ட்ரா வைட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்மலுக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கும் நமக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுது. அதாவது நம்ம ஏதோ ஒரு ஃபோட்டோ எதுனா எடுக்கணும் போது சைடில் எல்லாமே வைட் ஆங்கிளில் ரொம்ப நல்லாயிருக்கும். மான்ஸ்டர் வீடியோ ஷார்ட் ஆன் கேலக்ஸி M30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. 4K அல்ட்ரா HD யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4K ரெக்கார்டிங் ஆகும். சூப்பர் ஸ்டெடி, அதாவது நமக்கு ஓடும் போதோ அந்த மோஷனில் எல்லாமே நமக்கு வந்து ஷேக் ஆகாத சூப்பர் ஸ்டெடி அப்படின்ற ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எங்கே ரன்னிங்கில் மொபைல் எடுத்துகிட்டு ஓடும் போது நமக்கு வந்து அந்த கேமராவோட நம்ம ரொம்ப ஷேக்கிங் ஆகாமல் அது நமக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து பிரைட்னஸ் அதெல்லாம் கம்மி பண்ணாமல் ரொம்ப நல்லா எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேட்டரி நல்லா வேணும் அப்படின்னா இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப நல்ல மொபைல்னு சொல்லலாம். அப்பா, நான் ரொம்ப நேரம் கேம் விளையாடணும், ஒரு நல்ல ஒரு மொபைல், நிறைய பேட்டரி நிற்கிற மாதிரி ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பப்ஜியாக இருக்கட்டும், ஃப்ரீ ஃபயராக நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு வந்து சீக்கிரமாக சார்ஜ் காலி ஆகிடுது, அது போல தான் நிறைய பேர் பிரச்சனையாக இருக்குது. இது 6000 mAh இருக்கும் போது ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கேமிங்லேயே இருந்தாலும் இதில் வந்து சார்ஜ் டவுன் ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் டவுன் ஆகாது, கொஞ்சம் தான் காலியாகும். ஒரு கேமிங்க்கு ஒரு நல்ல மொபைல், நான் வந்து எங்கே லாங் ட்ராவல் போகிறேன் எங்கேயுமே சார்ஜ் போட முடியாது அப்படின்னும் போது இந்த மொபைல் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி எல்லா ஸ்பெஷாலிட்டியுமே நல்லா தான் இருக்கும். கேமராவாக இருக்கட்டும், மற்றபடி நமக்கு வந்து ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆகட்டும், 4GB ரேமாக இருக்கட்டும், ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நண்பா, இந்த மொபைல் நமக்கு கிடைச்சா கண்டிப்பாக சீக்கிரமாக ரிவ்யூ போடுறேன். ஓகே, இந்த மொபைல் எப்படி இருக்குது, உங்களோட கருத்துக்கள் என்ன, இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இது போல் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்.
நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் அடுத்த வீடியோக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.